நானும் அப்படி தாங்க நினச்சிக்கிட்டு உடைய தூக்கிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு போயிட்டுருக்கிறேன். எங்கே போயிட்டுருக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மஞ்சள் காட்டில் சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறோம், அதை அறுவடை பண்ண போயிட்டுருக்கேன். சின்ன வெங்காயத்தை பிடுங்க முடியாதான்னு நினச்சிக்கிட்டு அவசரமாக போய் சரி நம்ம அவங்க வர்றதுக்குள்ளே பாதியை பிடுங்கி எரிஞ்சிடணும்னு சொல்லி வேகமாக போயிட்டேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா போட்டிருந்ததுனால ஆள் வர சொல்லி எனக்கே தெரியாது. காட்டிலிருந்து அவங்க வெங்காயத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா தான் எனக்கு தெரியும் சரி வெங்காயம் அறுவடை பண்ணிட்டாங்கன்ட்டு. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் போட்டிருந்தோம், அதனால சரி நம்மளே அறுவடை பண்ணிடணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசையாக தான் இருந்துச்சு போகிறதுக்கே. ஒரே நாளில் அறுவடை பண்ண முடியாட்டியும் ஒரு 2-3 நாள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே அறுவடை பண்ணிடலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மாமாவும் வந்துட்டாங்க. போனதுக்கு அப்புறமா தான் டக்குன்னு தோண ஆரம்பிச்சிது, ஐயோ நம்ம வேறு எந்த கோட்டிலிருந்து பிடுங்குறதுன்னு ஏக்காமல் வந்துட்டோமே. இந்த கோட்டிலிருந்து பண்ணாலும் திட்டுவாங்க, அந்த கோட்டிலிருந்து பண்ணாலும் திட்டுவாங்க. சரி ஓகே எங்கேயாவது ஒரு பக்கம் ஆரம்பிப்போன்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் நின்று பார்த்துட்டு சரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு இதாக எடுத்தெடுத்து நான் கூடையில் போட்டுட்ருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இது எவ்வளோ கையில் பிடிக்குமோ அவ்வளோ இதை எடுத்தெடுத்து கூடையில் போட்டு பார்த்தேன். ஆனாலும் அதுவும் வந்துட்டு ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி நம்ம கீழே எடுத்து எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த மண்ணெல்லாம் உதறி விட்டுட்டு பொடியில் எடுத்து போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே பிடுங்கி பிடுங்கி கீழே போட்டுட்டேன். இது மஞ்சள் காட்டுக்குள்ளே போட்டதுங்காட்டி மஞ்சளுக்கு பார் கட்டிட்டு அப்புறமா மஞ்சள்லாம் கொத்தி போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி கட்டிட்டு வெங்காயம் ஊனி விட்டது. ஒரு பாரில் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு சென்ட்ருன்னு சொல்லிட்டு 3 லைனாக ஊனியிருந்தாங்க. 3 லைனில் வந்துட்டு நடுவில் வந்து ஊனாமையே இருந்திருக்கலாம், ஏன்னா நடுவில் மஞ்சள் செடியோட நிழல் மறைச்சிக்கிட்டதுனால பாதி வெங்காயம் இத்தும் போயிருச்சு, நல்லாவும் வரல. ஆனால் ஓரத்தில் வந்து கொஞ்சம் காத்தோட்டமாக இருந்தது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகே வந்துச்சு. அங்கங்கே வந்துட்டு அந்த தாளுமே கொஞ்சம் மடங்கி போயிருச்சு. அதனால் ஒட்டு மொத்தமாக ஒரு 4-5 வெங்காயத்தை வந்துட்டு ஒன்றா எடுக்க முடியல. அங்கங்கே பார்த்திங்கன்னா ஒரு சில வெங்காயம்லாம் நின்றுச்சு. ஸோ அப்படி ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு என்னவோ தோணுச்சு, நம்ம என்னவோ பெருசாக பேசிட்டு வந்துட்டோம், இதை வந்து நம்மளால் ஓரளவுக்காவது பிடிங்க சேர்த்த முடியுமான்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் நேரம் ஆக ஆக. சரி முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு நானும் ஒரு கையில் வந்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே ஒரு கையில் அறுவடை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து ஃபோனை வந்து ஒரு பக்கம் செட் பண்ணிவிட்டு 2 கையிலையும் பிடுங்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக இதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்ட்ரென்த்து தேவைப்படாது, மேலே அப்படி தான் இருக்கும், நம்ம வந்து அழுங்காமல் எடுத்தாலே வந்துடும். ஒரு 4-5 வெங்காயம் வந்துடுது, அப்புறம் ஒன்றுனா நின்றுக்குது, அதை வந்து ஒன்றுனா நம்ம தேடி தேடி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் 2 கையும் யூஸ் பண்ணால் ஒரு கையில் வந்துட்டு வெங்காயத்தை அப்படியே பிடுங்கி எடுத்துடலாம், இன்னொரு கையில் வந்துட்டு இந்த தலுங்கி நிற்கிற வெங்காயத்தை ஒன்றுனா எடுத்துடலாம்னு சொல்லிட்டு 2 கையும் யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் 2 கையும் யூஸ் பண்ணால் சீக்கிரமாக எடுத்துகிட்டு போயிடலான்னு நினச்சேன். ஆனால் ஒரு கையை ஊனி நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னொரு கையை வந்துட்டு கால் மேலே ஊனி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கையும் காலும் வந்துட்டு அவ்வளோவா வலி இருக்காது. ஆனால் 2 கையும் நம்ம வெங்காயம் அறுவடை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ரொம்ப குனிஞ்செடுக்கிற மாதிரி இருந்தது, காலும் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு கையும் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது, இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இல்லை ரொம்ப கஷ்டமாகவும் இல்லை, ஒரு மாதிரியான வேலையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு சரி நம்ம ஒரு ஆர்வ கோளாறில் வந்துட்டு நான் அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அறுவடை பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் நிறுத்தாமல். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் அறுவடை பண்ணுற டெக்னிக் வந்துட்டு எனக்கு தெரியல. ஒன்றுத்துக்கு வந்துட்டு ஒரு நேக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நுணுக்கம் வந்துட்டு எனக்கு தெரியல. ஒரு 4-5 வருஷம் முன்னாடியெல்லாம் அத்தையும் நானும் வந்து வெங்காயம் அறுவடை பண்ணியிருக்கிறோம், ஆனால் நான் சுத்தமாகவே மறந்துட்டேன் எப்படி பண்ணோன்றதையே. நீங்கள் கூட நினைப்பீங்க இந்த சின்ன வெங்காயம் பிடுங்கிறதுக்கு வந்துட்டு இவ்வளோ பேச்சு தேவையான்ட்டு, ஆனால் அது வந்து ஒன்று ஒன்றும் செய்யும்போது தான் தெரியுது. கொஞ்சமாக வந்துட்டு வீட்டு தோட்டத்துலேயோ இல்லை மாடி தோட்டத்துலேயோ கொஞ்சமாக போட்டிருக்கும் போது நமக்கு தெரியாது, ஈஸியாக ஜாலியாக வந்துட்டு நான் இப்போ பண்ணிகிட்ருக்குற மாதிரியே பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இந்த மாதிரி காட்டில் வந்துட்டு கொஞ்சம் நிறையா போட்டிருக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த டெக்னிக்லாம் வேலைக்கே ஆகாது. ஹஸ்பண்ட் வர்ற வரைக்குமே நான் வந்து இப்படி தான் 2 கையை யூஸ் பண்ணி ஒரு கையை யூஸ் பண்ணி ஒரு கையை வந்துட்டு கால் மேலே ஊனிட்டு அப்படியே ஒரு ஒரு பார்லையும் வந்துட்டு இருக்கிற வெங்காயத்தெல்லாம் பிடிங்கி பிடிங்கி அந்தந்த பார்லையே போட்டுட்டு போயிட்டு இருந்தேன். சரி ஓகே கொஞ்சம் உணர்ந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற மண்ணெல்லாம் கொட்டிடும், அப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப மண் இல்லாமல் எடுத்துகிட்டு போய்க்கலாம், கொஞ்சம் வெயிட்டும் இருக்காது சாக்குலெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போகிறப்போ. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா காலையிலேயே ஆரம்பிச்சிருந்துருக்கணும், காலையிலேயே வந்துட்டு அறுவடை பண்ண ஆரம்பிச்சிருந்தோன்னா அந்த வெயிலுக்கு வந்துட்டு அந்த மண்ணெல்லாம் காஞ்சு அப்படியே விட்டுருக்கோம், நம்ம வீட்டுக்கு போகிறப்ப அந்த மண்ணை மட்டும் உதறி சாக்கல் எடுத்துகிட்டு போயிருக்கலாம், ஈஸியாக இருந்திருக்கும். நாங்கள் வந்ததே பார்த்திங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கேங்காட்டி அந்த ஈரப்பதத்துக்கு வந்துட்டு
வெங்காயத்துலேயே வந்து மண்ணெல்லாம் ஒட்டிக்கிச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உதறி போட்டுட்டேன். ஆனால் லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம எடுத்து சாக்கில் போடும்போது பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க, நீ பாரு எப்படி போட்டு வச்சுருக்கிறேன், அப்படியே மண்ணோடு போட்டு வச்சுருக்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு என்னவோ நான் உதறி உதறி போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கூட அவங்க சொன்னது உண்மை தான், அவங்க அறுவடை பண்ண பக்கம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மண் இல்லை, ஆனால் நான் அறுவடை பண்ண வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா அடியில் அவ்வளோ மண் இருந்துச்சு. ஒரு மூணாவது நாலாவது பார் போகும்போதே ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா தான் தெரியும் நம்ம இவ்வளோ நேரம் வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருந்தோன்றது. ஒன்றும் இல்லாத வேலையை வந்துட்டு நான் தான் வந்து ஓவராக ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு அந்த வெங்காயத்துக்கு அடியிலிருந்து அப்படியே குத்தி விட்டு தூக்கணுன்னா அப்படியே ஃபுல்லாக வந்துடுது. ஆக்சுவலாக நான் அது யோசிக்கவும் இல்லை, எனக்கு மறந்தும் போயிடுச்சு. அவங்க வந்து சொன்னதுக்கப்புறமா தான் வந்துட்டு ஆடாடா இப்படி வேறு ஒன்று இருக்குதான்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்து அப்புறமா ஈஸியாக இருந்துச்சு, அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு வெங்காயம் அறுவடை பண்ணுறதுக்கு. குச்சி நீளமாக இருக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப குனியவும் தேவையில்லை, அப்படியே ஈஸியாக குத்தி எடுக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி உள்ள ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ரெகுலராக இந்த மாதிரி அறுவடையெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், என்ன மாதிரி புதுசாக பண்ணுறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த டெக்னிக் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி காட்டில் போய் புதுசாக அறுவடை பண்ணுற மாதிரி இருந்தால் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த டெக்னிக் யூஸ் ஆகாது. ஒன்று ஒன்றுத்துக்கு வந்துட்டு ஒரு ஒரு மாதிரியான டெக்னிக்ஸ் இருக்கும், அது வந்து நம்ம வேலை செய்யும்போது தான் தெரியும். அப்படி இல்லைன்னா அடுத்தவங்க வேலை செய்யும்போதாவது நம்ம வந்து கவனித்து பார்த்துருந்துருக்கணும். நான் அதையும் பண்ணலை, நானாக போயிட்டு எனக்கே தெரியுன்ற மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்க வந்து கேட்டப்போ கூட நான் திமுறாக தான் வந்துட்டு இல்லையே அப்படின்ட்டு எனக்கு எல்லாமே தெரியுன்ற மாதிரி தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் நம்ம மேலே தான் தப்புன்னு தெரியும். அதுவும் இல்லாமல் மஞ்சள் காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மஞ்சள் செடியும் வந்து ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு, அதை தள்ளி தள்ளி விட்டு பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்புறம் இந்த ட்ரிப் ஹோஸும் வேறு இடையில இடையில இருந்துச்சு, அதையும் தூக்கி தூக்கி விட்டு பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. நல்லா வந்து பச்சை கலர் தாள் இருக்கிற பக்கம்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுது, ஆனால் தாள் வந்து காஞ்சு போயிருக்கிற பக்கம் வெங்காயம் மட்டும்தான் இருக்கும், நமக்கு தெரியாது. மஞ்சள் செடி வந்து மூடிக்கும். ஸோ பார்த்து பார்த்து தான் அறுவடை பண்ணுற மாதிரி இருந்துச்சு.
அதுவும் இல்லாமல் ஈவினிங் 5 மணிக்கு மேலே போனங்காட்டி ரொம்ப லேட்டும் ஆயிடுச்சு, கொஞ்சம் நேரம் ஆக இருட்டாயிருச்சு. ஆனால் நான் போய் கொஞ்சம் நேரத்துலேயே ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மாமாவும் வந்துட்டாங்க. மூணு பேரும் சேர்ந்து ஒரு 3/4 வந்துட்டு நாங்கள் அறுவடை பண்ணிட்டோம். அப்புறம் ஒரு பாத்தி அளவுக்கு வந்து தலங்கிருச்சு. சரி, அடுத்த நாள் வந்து அறுவடை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அடுத்த நாள் காலையில் ஹஸ்பண்ட் மட்டுமே போயிட்டு அதை அறுவடை பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டாங்க. போன வாட்டி இப்படி தான் இத்தனை வெங்காயம், இதை விட நிறைய வெங்காயம் அறுவடை பண்ணிவிட்டு பாதியை வந்துட்டு விலைக்கு கொடுத்துட்டு அதுவும் நஷ்டத்துக்கு தான் போச்சு. மீதி வெங்காயத்தை வந்துட்டு நாங்கள் வச்சுருந்தோம். வச்சுருந்தப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாளோடையே வச்சுருந்துட்டோம். அப்புறம் ஒரே பக்கமாக குட்டானமாக கொட்டி வச்சிட்டோம், நல்லா வந்துட்டு பரப்பி விடாமல் வச்சிட்டோம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய புழு வந்துருச்சு. நான் ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதனால் இந்த தடவையும் வந்துட்டு நம்ம அந்த தப்பை செய்ய வேணாம்னு சொல்லிட்டு இந்த தாளெல்லாம் அறுத்து வெறும் வெங்காயத்தை மட்டும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாளை மட்டும் அறுத்துட்டு இருந்தோம். தாளுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பச்சை வெங்காயத்தில் அறுக்கும்போது 3/4 தான் அறுக்கணும், 1/4 தாளை வந்துட்டு அப்படியே வெங்காயத்தோடையே விட்டுறணும். அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு அந்த வெங்காயத்தோட ஒண்டை அறுத்து வச்சிட்டோன்னா அந்த தாள் சுருங்க சுருங்க காஞ்சு போக போக அந்த வெங்காயத்துக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன இதுவும் வந்துட்டு அப்படியே காஞ்சு போய் வெங்காயம் பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா அழுகி போன மாதிரி இருக்கும். நம்ம கடையில் வாங்கும்போதே தெரியும், நிறைய வெங்காயம் பார்த்திங்கன்னா மேலே பார்க்குறதுக்கு நல்லா பல பலன் இருக்கும், ஆனால் உள்ளே அரிஞ்சு பார்த்தோன்னா உள்ளே வந்து அழுகி போன மாதிரி இருக்கும். நம்ம வந்து நல்லா சுத்தமாக இருக்கணுன்றதுக்காக வெங்காயத்தால் வந்துட்டு வெங்காயத்தை ஒட்டின மாதிரி நறுக்கிட்டோன்னா அந்த மாதிரி தான் அழுகி போயிடும். இது வந்து எனக்கு அத்தை சொல்லி கொடுத்த டெக்னிக் தான். இதுவே தாள் காஞ்சிருச்சுன்னா வந்து நம்ம கையிலே ஈஸியாக பிச்சு எடுத்துடலாம், ஆனால் பச்சை தாளாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு 1/4 விட்டு தான் இருக்கணும். நாங்கள் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு அப்புறம் என்னோடய சிஸ்டர்ன்லாம் வீட்டுக்கெலாம் கொடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற வெங்காயத்தை வந்து விதைக்கும் வச்சுப்போம். அதனால் ஓரளவுக்கு நினச்சி சேஃப்டியாக வச்சுருந்தா தான் அடுத்த தடவை வந்துட்டு நம்ம விதைக்கு காசு கொடுத்து வாங்காமல் சேவ் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இந்த தடவை வந்து வெங்காயம் கம்மியாக தான் போட்டிருக்கிறோங்காட்டி கொஞ்சம் வச்சுருக்கிறது வந்துட்டு ஈஸியாக இருக்கும். நிறைய போட்டிருந்தோம்னா தான் அதை வச்சு அங்கேங்கன்னு மாற்றி மாற்றி வச்சு அதுக்கான ஒரு இடம் கொடுத்து வச்சுருக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ரொம்ப நாள் வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா அப்பப்போ கடை மாற்றி போடணும்னு சொல்லுவாங்க, அதை வெங்காயத்தை வந்து திருப்பி திருப்பி போடணும். இந்த மாதிரி கொஞ்சமாக இருந்தங்காட்டி பார்த்திங்கன்னா தாள் அறுக்கிறதுக்கே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒரு டைம் பாஸ் மாதிரி அப்பப்போ வந்துட்டு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் வந்துட்டு ஃபோனில் ஏதாவது வீடியோ ஆன் பண்ணி விட்டுட்டு தாள் அறுத்துட்டு இருந்தேன். இதுவுமே பார்த்திங்கன்னா மூணு பேருமே சேர்ந்து தான் பண்ணோம். ரொம்ப ஈஸியாகவே வந்துட்டு வெங்காயத்தாள்லாம் அறுத்து வெங்காயத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த தாள்லாம் குப்பையில் போட்டாச்சு. இந்த வீடியோவில் நான் பண்ண மிஸ்டேக், நான் கற்றுக்கிட்ட நுணுக்கங்கள் வந்துட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.